பையன் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சு யூகேல வந்து படிக்க போயிருக்கான். யூகேல படிக்க போயிருக்கான். போயிட்டு இப்போ ஜாப் வாங்க போயிட்டான். இப்போ கிரீன் கார்டு வாங்க போகிறான். அப்போ அவருக்கு பரவாயில்ல, இந்த சலூன் கடை எப்படி பண்ணுறீங்க, படிப்பு தான் முக்கியம், நம்ம படிக்கல. இப்போ நான் வந்து அப்பா இறந்தனால இந்த ஃபீல்டுக்கு வந்தேன், இல்லைனா நான் எனக்கும் ஆசை படிக்கணும்ன்ட்டு. அதனால தான் பச நம்ம படிக்காததெல்லாம் பசங்க படிக்கும் அப்படின்னு ஒரு தாட். அடுத்த பையனும் பி ஆர்க்கு முடிச்சிட்டான். அவன் அடுத்த நெக்ஸ்ட் இயர் மோஸ்ட்லி அவன் கிளம்புற மாதிரி இருக்கும். அவனுக்கு ஒரு யூனிவர்சிட்டியில் லெட்டர் வந்துருச்சான். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க, வாங்கிட்டு படிக்க வச்சிருந்தோம். இதெல்லாம் வந்து அவனுக்கு அந்த வேலை பார்த்துட்டு அவங்க ரீப்ளேஸ்மெண்ட்டும் பண்ணுறாங்க, சம்பாரிச்சு கடை நடிச்சு திருப்பி ஸ்பான்சர் கோசம் அதே ஒரு அமௌண்ட் தேவைப்படுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் தான் ஏற்படுத்தும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக. ஒரு அப்பாவாக தன்னுடைய பசங்க எப்படியாவது கடை சேர்த்துணும். ஆனால் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் டென்த்து முடிச்சேன். அந்த டைமில் தான் அப்பா இறந்தனால இது வர வந்து தான் மேலே படிச்சேன். அப்பா குடும்ப சூழ்நிலையினால மேல் கொண்டு படிக்கும். டென்த்து முடிச்சிட்டிங்க, பட் முடிஞ்சாலும் நம்ம வந்து பார்பராக இருக்கும், ஒரு சலூனில் வேலை செய்கிறோம், சலூனில் இருக்கோம். உங்களுடைய ஓன் சலூனாக இருந்தாலும் வர வருமானத்தை வச்சு பசங்களை படித்து வெளிநாட்டுக்கு அனுப்பணுன்ற ஒரு எண்ணம் எவ்வளோ போராடினீங்க? என்ன பண்ணுறது, ரொம்ப கஷ்டப்பட்டதால் நம்ம பட்ட கஷ்டம் பசங்க படக்கூடாதுன்னா நம்ம இது பண்ணி தான் ஆகணும். ஆனால் அந்த கஷ்டத்தை சொல்லி வளர்க்கணும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில் சலூன் வந்து நிறைய ஃபேன்சியான சலூன், ஐடி ஃபீல்டு மாதிரி வைக்கலாம். ஆமாம். ஸோ அவ்வளோ நெருக்கடியில் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸில் பசங்களை வெளிநாட்டு வரைக்கும் எப்படியாவது படிக்க வச்சிடணும்னு எவ்வளோ போராடினீங்க? கஷ்டம்தான் மாட்டேன், எவ்வளோ போகிறான்னு எப்படி சொல்கிறாரு, அவங்கவும் பட்ட கஷ்டம் தான் தெரியும். எவ்வளோ வரும் வருமானம் ஒரு நாள்? அது ஒரு நாளைக்கு 1000-2000 அது மாதிரி, எப்படி ஆவரேஜாக சொல்ல முடியாது. என்றைக்காவது ஒரு நாள் சலூனில் வேலை செய்கிறோம், நம்ம பசங்களை என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பயந்தது உண்டு? ஆ, அப்போ அந்த டைமில் பயந்துருக்கேன். என்னடா எப்படி பசங்களை நல்ல நம்ம எடுத்துன்னு வர முடியுமா? இப்போ நம்ம சர்க்கிளில் ஃப்ரெண்டு எல்லாம் நல்லா படிச்சிருப்பாங்க ரிலேட்டிவில், அந்த அளவுக்கு நம்மளாம் எடுத்துன்னு வரணும் பசங்களை அப்படின்னு அது ஒரு வைராகி. நம்ம பார்க்காதத பசங்க பார்க்கணும். இப்போ பையன் வந்து யூகேல இருக்காரா? யூகேல இருந்து அவர் வேலை செய்ய ஆரம்பித்த பிறகு குடும்பத்துக்காக எவ்வளோ தூரம் கடன் பண்ணுறேன்? இப்போ பசங்க ஃபீஸு கட்டுறது அதெல்லாம் பண்ணுவான். இப்போ இன்னும் கொஞ்சம் காசு கொடுக்க வேண்டியது இருக்குது அவனுக்கு. இன்னும் ஒரு 1 இயர் ஆயிடுச்சுன்னா டோட்டலாக ஃப்ரீ ஆகிடும். எவ்வளோ கடன் இருந்தது, எவ்வளோ அடைச்சார்? 25 lakhs வந்துருக்கும். ஆக்சுவலாக 6 lakhs தான் நான் பே பண்ணேன் ஃபீஸ் வந்து கட்டினது. அந்த 25 lakhs அவன் போன உடனே எல்லாத்துக்கும் 3 மாதம் மட்டும் அக்கௌண்ட்டில் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே போன உடனே ஃபஸ்ட்டு டக்கு டக்குனு அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு அவன் ரூமில் தங்கிட்டு இந்த ஃபீஸையும் கட்டிட்டு ரூம் ரெண்ட்டு அவன் தான் இது பண்ணான். அது அவன் தான் பார்க்கணும். நான் படித்தது இங்கிலீஷ் மீடியம்ன்றனால எனக்கு அப்படியா நம்ம யார்கிட்டையும் பேசலை, அதனால் கொஞ்சம் டச் விட்டு போயிருக்கோம். அது மாதிரி ஆள் பேச வந்து சரளமாக பேச ஆரம்பிச்சேன். ஸோ வாட் இஸ் அவர் டெய்லி லைஃப்? டெய்லி லைஃப் மார்னிங் 6:30 ஐ ஓப்பன் த ஷாப், தென் ஆஃப்டர் 2 o'clock லன்ச்சு, நைட்டு 9:30 சம்டைம்ஸ் யூ வில் டேக் 10 or 11 o'clock. ஒர்க் இஸ் ஹவ் தட். ஹவு இஸ் யுவர் சன் டூயிங் இன் யூகே? இஸ் ஃபைன், வெரி வெல். இஸ் ஃபைன். நம் ஓன்லி ஜஸ்ட் ஐ ஹேம் ஹேர் கட், நோ ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் ஓன்லி கால் பேக். ஹவு மெனி பீப்புள்ஸ் இன் யுவர் ஃபேமிலி? மை பிரதர் அண்ட் மை மதர், ஒய்ஃப் ப்ளஸ் 3. வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஃபுட்? ஃபேவரட் ஃபுட் பிரியாணி. டூ யூ ஹேவ் எனி டிஃபிகல்டிஸ் ஒர்க்கிங் ஆஸ் அ பார்பர்? நோ டிஃபிகல்ட். ஹவு பேஷனட் டுவர்ட்ஸ் யுவர் ஒர்க்? ஹாப்பி வித் திஸ். இப்போது நான் வந்து படித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த ஃபீல்டில் வந்தனால நம்ம யார்கிட்ட பேசலை. இப்போ பேசிட்டே நம்ம வரும்போது ஈஸியாக வந்துடும், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஓகே, அதான் இங்கிலீஷ் ஈஸியாக வந்து அதேமாதிரி ஹிந்தியும் பேசுவேன். நான் வந்து கேள்வியாக கேட்குறேன், இதில் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து சவுக்கார்பேட்டை எப்படி போகணும்? திருச்சி சவுக்கார்பேட் ஜானகே சென்ட்ரல் ஸ்டேஷன் என்ன உஸ்கே நெக்ஸ்ட் மேல் லெஃப்ட் ஆகிடும். ஒரு லெஃப்ட் மேல் ஆகிங்கன்னா ஒரு ரைட் கட் கரெக்டாக சவுக்கார்பேட். ரீசெண்டாக பார்த்த படம் என்ன? பிக்சர் தேக்கிட்டே மகாராஜா பிக்சர் தேக்கி. ஆக்சுவலி மகாராஜா விஜய் சேதுபதி கெட்டவுள்ளதாக இருக்காரு அவரும்.